தினமொரு வசனம் எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வியாதி நிவாரணியாக இங்கிலீஷ் மருந்து கடைகளில் விற்கும் சில மாத்திரைகளில் போதையூட்டும் தன்மை அதிகமாக இருப்பதுண்டு. போதை பொருளுக்கு அடிமையான மாணவர்கள் மற்றும் வாலிபர்கள் இது போன்ற மாத்திரைகளை வாங்கி தங்களை போதையூட்டிக் கொள்வது உண்டு. வியாதியை நீக்குவதற்காக ஒழுங்குகளோடு உபயோகிக்க வேண்டிய மாத்திரைகளை ஒழுங்கின்றி உபயோகித்து போதையூட்டிக் கொள்வதால் அது சரீரத்தில் பலவித வியாதிகள் ஏற்பட காரணமாவதுண்டு. கிறிஸ்தவ நற்செய்தி அல்லது கிறிஸ்தவ உபதேசம் என்பது பாவத்தினால் பழுதுபட்ட தெய்வீக அழகினை இழந்த மனிதர்களை பரிசுத்தர்களாக மாற்றுவதற்காக தரப்பட்டதாகும். மனிதனை சுத்திகரித்து சீர்படுத்தி நற்குணங்களும் நற்கிரியைகளும் நிறைந்த மனிதராக மாற்றுவதே சுவிசேஷத்தின் முக்கிய நோக்கம். இந்த சுவிசேஷத்தில் மனிதன் அற்புதங்களை காணவும் பலவித நன்மைகளை அடையவும் ஆறுதல் சந்தோஷம் போன்றவை பெறவும் வழியுண்டு. ஆனால் இந்நாட்களில் சுவிசேஷத்தின் மூல நாக்கம் பேரளவில் மறக்கப்பட்டுவிட்டது. பாவத்திலிருந்து விடுதலையடைதல், பரிசுத்தமாகுதல், நற்குணர்களாக மாறுதல், நித்திய வாழ்வில் பங்கடைதல் போன்ற முக்கிய நோக்கங்கள் மறைக்கப்பட்டு வெறும் அற்புதங்களுக்காகவும் சரீர பிரகார நன்மைகளுக்காகவும் தற்காலிக ஆறுதல்களுக்காகவும் ஆராதனை பரவசங்களுக்காகவும் கிறிஸ்தவம் தேடப்படுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அடிப்படை தெய்வீக நோக்கங்களை அலட்சியப்படுத்தி சரீர நன்மைகளுக்காகவே ஆவிக்குரிய வாழ்வையும் ஆண்டவரையும் தேடுவதால் அத்தகையோர் ஆன்மீக ஈடுபாடுகளால் மேலும் மேலும் நோயாளிகளாக மாறுகிறார்களே அன்றி பாவநோய் நீங்கி பரிசுத்தமாகவில்லை. ஆம், எந்த ஒன்றையும் அது எதற்காக தரப்பட்டதோ அதற்காக முதலாவது உபயோகிக்க வேண்டும். உண்மையான நோக்கத்தை மறந்து நம் விருப்பப்படி நம்முடைய சுவைக்கு ஏற்றபடி உபயோகித்தால் அதனால் பயன்பாட்டை விட கேடுகளே அதிகமாக வரும். இன்றைய பல தேவ ஊழியர்களும் சுவிசேஷத்தை மக்களை பரிசுத்தமாக்கும் ஒன்றாக காட்டாமல் பரவசமாக்கும் ஒன்றாக காட்டுவதால் அதனை ஏற்கின்ற அநேகர் தேவ சாயலாக மாறாமல் மேலும் மேலும் உலக சாயலாகவே மாறுகிறார்கள். நோக்கமறிந்து பயன்படுத்த பழகிக் கொள்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாம் வாழ்க்கையில் எல்லா விதமான நம்பிக்கைகளையும் இழந்தாலும் சர்வத்திற்கும் ஆதாரமாக உள்ள நம் தேவன் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது என்ற உம் கிருபைக்காக ஸ்தோத்திரம்.